தற்போதைய நிலவரப்படி தமிழ் சினிமாவில் பார்ட் 2 படங்களை அதிகம் எடுக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். எந்திரன் 2, சண்டக்கோழி 2, அவ்வளவியன் வெளியாகி 34 வருடங்களை கடந்த மணல் கயிறு படத்தையும் நம் ஆட்கள் விட்டு வைப்பதே இல்லை. 1987 ஆண்டு வெளியாகி தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி கமலஹாசன் திரை வாழ்க்கையிலும் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய படம் நாயகன். இந்த படத்தை ரீமேக் செய்தால் அதில் எந்த நடிகர் கமலஹாசன் வேடத்திற்கு பொருந்துவார் என்ற கேள்விக்கு நமது வாசகர்கள் பலரும் தங்கள் மனம் கவர்ந்த நடிகரை தேர்வு செய்திருக்கின்றனர். இந்த வாக்கெடுப்பில் முதலிடத்தை பிடித்த நடிகர் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். நடிகர் சூர்யா சுமார் 11% வாக்குகளை பெற்று இந்த பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளார். அஞ்சான் தோல்வியால் நாயகன் ரீமேக்கில் சூர்யா நடிப்பது சாத்தியமாகுமா என்பது தெரியவில்லை. ராஜுபாய் என்ற மும்பை தாதாவாக சூர்யா நடித்து வெளியான அஞ்சான் கொடுத்த தோல்வி நம் அனைவரும் அறிந்த ஒன்று என்பதால் இனிமேல் தாதா அதுவும் மும்பை தாதாவாக நடிப்பதற்கு சூர்யா முன் வருவாரா என்பதும் கேள்விக்குரியே. ஆனால் அப்படி ஒன்று நடந்தால் ரசிகர்கள் சூர்யாவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு மகிழ்ச்சிதான். இந்த வாக்கெடுப்பில் நடிகர் விஜய் 3வது இடம் பெற்றுள்ளார். நாயகன் ரீமேக்கில் விஜய் நடித்தால் பொருத்தமாக இருக்கும் என்று சுமார் 11% ரசிகர்கள் தங்கள் வாக்கினை விஜய்க்கு ஆதரவாக பதிவு செய்துள்ளனர். விஜய்க்கும் இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மறுக்க மாட்டார் எனினும் ஏற்கனவே வெளியான தலைவா படம் சரியாக ஓடாததால் இந்த முடிவினை அவர் மறுபரிசீலனை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. எந்த பாத்திரம் என்றாலும் அதில் தன்னுடைய உச்சகட்ட உழைப்பை கொட்டும் சியான் விக்ரம் இந்த பட்டியலில் 24% வாக்குகளுடன் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றார். கமலுக்கு பின்னர் அதிகமாக தன்னுடைய உருவத்தை மாற்றி நடித்து வரும் விக்ரம் இந்த படத்தின் ரீமேக்கில் நடித்தால் நன்றாக இருக்கும் என்பது பெரும்பாலான ரசிகர்களின் விருப்பமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதற்கு சின்ன கமலஹாசன் என்ற விக்ரமின் பெயரும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த கதாபாத்திரத்திற்கு அஜித் பொருத்தமாக இருப்பார் என்று சுமார் 54% வாசகர்கள் வாக்களித்திருக்கின்றனர். இதன் மூலம் இந்த பட்டியலில் நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கின்றார் அஜித். வாலி, பில்லா, மங்காத்தா என்று வரிசையாக நெகட்டிவ் வேடங்களில் அஜித் நடிப்பதும் அஜித்தின் இந்த வில்லத்தனத்தை ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டதும் கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ரஜினியின் பில்லா ரீமேக்கில் நடித்து அதனை வெற்றி படமாக மாற்றி அஜித் நாயகன் ரீமேக்கில் நடிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.